நிறைய பேருடைய கேள்வி அதாவது ஸ்படிக லிங்கம் ஸ்படிக மாலை போடுறோம் பாருங்கள் அதுவும் ஸ்படிக லிங்கம் இதை பயன்படுத்தலாமா பொதுவாகவே நான் நிறைய வீடியோவில் சொன்னது தான் ஒரு ஸ்டோன் இருந்து எடுக்கக்கூடிய எந்த கல்லாக இருந்தாலும் அது தோஷத்துக்குள்ளாயிடும் கெட்ட சக்திகளெல்லாம் அது குறைக்கிற சக்தி அதுக்கு உண்டு முதல் முதல் உலகத்தில் தோன்றிய ஒரு ஆர்டிஸ்க்கு இல்லை ஒரு மெமரி கார்டு அல்லது ஒரு பென்ட்ரைவ் எதுன்னா அது ஸ்படிகம்தான் வணக்கம் வாழ்க நலம் இந்த ஆண்டு நிறைய புதிய விஷயங்களை உங்களுக்கு நேரடியாக பயன்படும் முறையில் சில அற்புதமான விஷயங்கள் செய்ய இருக்கிறோம் நீங்கள் இந்த வீடியோவை இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க வாழ்க்கையில் நல்ல பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சில விஷயங்களெல்லாம் பொதுமக்களுக்காகவும் குறிப்பாக இந்த சேனலுடைய தொடர்ந்து பார்க்கக்கூடிய மக்களுக்காக செய்ய இருக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நம்ம எதுக்கு உள்ளே போகலாம் அப்படின்னா நிறைய பேருடைய கேள்வி அதாவது இந்த ஸ்படிக லிங்கம் ஸ்படிக மாலை போடுறோம் பாருங்கள் அதுவும் ஸ்படிக லிங்கம் இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம எதை பயன்படுத்துகிறோமோ இல்லையோ ஸ்படிக லிங்கத்தையோ அல்லது ஸ்படிக மணியவோ நம்ம நல்லா பயன்படுத்தலாம் சரி அப்படி பயன்படுத்துறதுனால என்ன அதில் தோஷம் இருக்கா அப்புறம் அது நல்லதா கெட்டதா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க பொதுவாகவே நான் நிறைய வீடியோல தான் ஒரு ஸ்டோன் பூமியில இருந்து எடுக்கக்கூடிய எந்த கல்லாக இருந்தாலும் அது தோஷத்துக்குள்ளாயிடும் சாபத்துக்குள்ளாயிடும் அதை முறையாக சுத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தாராளமா பயன்படுத்தலாம் சரி அதை பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே அது வந்து ஒரு குளிர்ச்சி தன்மை இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நம்ம உடம்புல போட்டோம்னா சூட்டை அது குறைக்கும் அப்படின்னு சூட்டை மட்டும் இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கோப சக்தின்னு சொல்கிறோம் பாருங்கள் அது ஒரு வகையான ஒரு ஆறா அதையும் அது குறைக்கும் நல்ல எல்லாம் நல்ல கிரகிச்சு நமக்கு எடுத்து திருப்பி கொடுக்கும் கெட்ட சக்திகளெல்லாம் அது குறைக்கிற சக்தி அதுக்கு உண்டு இதை போட்டுக்கிட்டே நம்ம எப்பவுமே போட்டிருக்கலாமா நான் வெஜிடேரியன் சாப்பிட்லாமா குடும்ப விஷயங்கள் இருக்கலாமான்ற கேள்விகள் நிறைய இருக்குது தாராளமாக ஆன்மீகம் சார்ந்து போடாமல் பொதுவாக போடுறவங்க எல்லாமே பண்ணிக்கலாம் சுத்தி மட்டும் பண்ணிவிடுங்க ஆன்மீகம் சார்ந்து போடுறவங்கன்னா அந்த ஜபம் பண்ணுவாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் அதெல்லாம் ரொம்ப ஒரு ரொம்ப கடைபிடிக்க வேண்டியது இருக்கும் மந்திரங்கள் ஜபம் பண்ணோம்னா அதில் பவர் நிற்கும் அப்போது நம்ம வெஜிடேரியன் இந்த மாதிரி விஷயங்கள் மாறும்போது சங்கடத்தை கொடுத்துருவோம் அது நெகட்டிவாக மாறும் மற்றபடி நீங்கள் பொதுவாக ஒரு உடம்புக்காக மருத்துவமாக அப்படி சொல்லலாம் கரெக்டாக இருக்கும் மருத்துவ ரீதியாக அந்த மாலையை நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு எந்த ஒரு விஷயமும் ஒன்று சட்டத்திட்டங்கள் எதுவும் தேவையில்லை சராசரியாக பயன்படுத்தலாம் ஆன்மீகமாக பயன்படுத்தும் போது மட்டும் விஷயங்கள் இருக்குது என்ன இன்னொரு விஷயம் பாருங்கள் அதில் இப்போ ஜபமாக நம்ம பண்ணுறோம் பாருங்கள் மந்திரங்கள் சொல்லுவோம் அந்த மணியை அப்படி உருட்டி மந்திரம் சொல்லும் போது அது சுற்றி வர இடத்துக்கு கீழே விபூதியை வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் அந்த விபூதியில் ஏறிடும் இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா மணி அப்படி ஆக ஆக அந்த விபூதியிலையும் அந்த மந்திர சக்திகள் எல்லாம் ஏறிவிடும் அந்த விபூதியை நம்ம எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் மருந்து பயன்படுத்தலாம் நெத்தியில் பயன்படுத்திக்கலாம் பயந்து போனவங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் கெட்ட கனவு வருதுங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி நல்லா ஜெபம் பண்ணி அந்த மாலையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சராசரியாக போடுறவங்க போட்டு கழட்டி போட்டு கழட்டி எடுத்து வச்சுக்கலாம் அது மாதிரி சில பேர் கேட்ட கேள்வி அதை வந்து வெறும்னா அப்படியே நூலோட தான் போட்டுக்கணுமா இல்லை கம்பி கட்டலாமான்ட்டு வெள்ளி கம்பி கட்டலாம் செப்பு கம்பியும் கட்டலாம் சௌரியம் இருக்கிறவங்க தங்க கம்பி கட்டிங்க நூலோடு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அறந்து போச்சு நம்ம ரொம்ப ஜபம் பண்ணி ஏற்றிருப்போம் நல்லா நமக்கு செட்டாக இருக்கும் மாலை எங்கேயாவது ஒரு தடவை அந்த நூல் அறந்து போச்சுன்னா மொத்த மணியும் கீழே கொட்டி செதறி போயிடும் ரெண்டாவது அவ்வளோ மணியும் நமக்கு திரும்ப கிடைக்காதுங்கிறதுனால நம்ம அதை கட்டிட்டு செய்கிறது தான் சரி அது மாதிரி ஸ்படிக லிங்கம் வீட்டில் வைப்பாங்க பானம்னு சொல்லுவோம் வெறும் மேலே இருக்கிற அந்த உருண்டை மட்டும் வச்சு பூஜை பண்ணலாமா கீழே ஆவுடை இல்லாமல் பண்ணலாமா அப்படின்வாங்க ஆவுடை இருக்கணும் இல்லைங்கிறதே அவசியம் இல்லை ஸ்படிகத்தை வச்சு நாம் சிவனாக பாவிச்சு பூஜை பண்ணால் அது சிவசக்தி சிவனுடைய அம்சம் அதெல்லாம் இல்லை பொதுவாக நான் வீட்டுடைய ஹாலில் வச்சிடுறேன் அந்த சிவனு அந்த ஸ்படிகம் சொல்கிறோம் இல்லையா லிங்கம் அது பானம்னு சொல்லலாம் அதை நான் ஹாலில் வச்சிட்றேன் பக்தியெல்லாம் தாண்டி எனக்கு பக்தியெல்லாம் இல்லை இதை வீட்டில் வைக்கலான்னா அப்படி ஒரு நல்ல வைப்ரேஷன் அது மருத்துவம் சார்ந்தது கூட சொல்லலாம் நீங்கள் ஆன்மீகம் அப்படின்னு வேணான்னு முடிவு பண்ணால் மருத்துவம் சார்ந்து இல்லைன்னா ஆரோக்கியம் சார்ந்து இல்லை ஒரு நல்ல வைப்ரேஷன் சார்ந்துன்னு சொல்லலாம் என்ன பண்ணுங்க அந்த பானம் மாதிரி கிடைக்குது பாருங்கள் அது குட்டியிலேருந்து நிறைய கிடைக்குது தேவைப்படுற நாங்களும் தரோம் எங்ககிட்ட இருக்குது தரமானதாக பார்த்து வாங்கிக்கிங்க சுத்தி பண்ணியிருக்கணும் இதை வந்து நீங்கள் ஹாலில் நான் சொல்கிறது பக்தி இல்லாமல் பக்தின்னா நம்ம சாமி ரூமில் வச்சிடலாம் சாமி ரூமில் வச்சா அதுக்கு ரொம்ப சிஸ்டம்லாம் இருக்காங்கன்னா நான் சராசரி தான் எப்படி சாமி கிட்டே பூஜை பண்ணிங்களோ அப்படியே பூஜை பண்ணால் போதும் எப்பயாவது ஒரு அபிஷேகம் ஒரு சந்தனம் ஒரு பொட்டு போதும் அது பெரிய லிங்கமாக வச்சுருக்கிறீங்கன்னா அந்த லிங்கத்துக்கு பின்னாடி ஒரு விளக்கு வைங்க முன்னாடி இல்லை பின்னாடி அதில் இருக்க ஒளி லிங்கம் வாங்கி பிரதிபலிக்கும் நம்ம ரூம் போகிறோம் ஐஸ்வர்யமாக இருக்கிறதுக்காக அது பூஜை நார்மல் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஹாலில் வைக்க போகிறோம் நமக்கு வந்து இந்த வீடு சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னா அதே லிங்கத்தை நம்ம வந்து ஒரு ஹாலில் ஒரு ஃப்ரிட்ஜ் மேலே ஒரு டிவி மேலே ஒரு டிவி ஸ்டாண்டு ஏதாவது ஒரு பூ தொட்டி மேலே இப்படி வைக்கலாம் வச்சு அதான் ஆன்மீகம் சார்ந்து அல்ல நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும் ஸ்படிகத்தை பற்றி இன்னும் பேசணும் அப்படின்னா புராண காலத்தில் இதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது இன்றைக்கி பென் ட்ரைவ் மெமரி கார்டு அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா அது அது என்ன வேலை செய்யும் நாம் அதில் வந்து நம்ம நம்மக்கிட்ட என்ன ப்ரோக்ராம் இருக்கோ அந்த பென் ட்ரைவ்லேயோ அல்லது மெமரி கார்டுலேயோ உள்ளே ஏற்றிடுவோம் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஆர்டிஸ்க்கு இதெல்லாம் ஒரே ரகம் தான் இதெல்லாம் அடுத்தது திரும்பவும் இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இன்னொரு அதை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு இந்த மெமரி கார்டு ஆர்டிஸ்க்கெல்லாம் பயன்படுத்தி பாருங்க முதல் முதல் உலகத்தில் தோன்றிய ஒரு ஆர்டிஸ்க்கு இல்ல ஒரு மெமரி கார்டு அல்லது ஒரு பென்ட்ரவ் எதுன்னா அது ஸ்படிகம்தான் இதுதான் விஞ்ஞானத்தோட ஒத்து போற ஒரு மிகப்பெரிய விஷயம் புராணத்தில் இருக்க அந்த கதையை சொன்னால் நேரம் அதிகமாகும் கிருஷ்ண பரமாத்மா ஒரு விஷயங்களை சொல்றார் அதில் ஒருத்தர் மட்டும் அந்த ஸ்படிக மாலை போட்டிருக்காரு ஆனால் அதை யாரும் குறிப்பி எடுக்காமல் போயிட்டாங்க அடடா அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம குறிப்பெடுக்காம போயிட்டோமேனு வருத்தப்படும் போது அப்போ தான் சொல்கிறார் எல்லாமே அவங்க கழுத்தில் இருக்க மாலையில் இருக்க ஸ்படிகத்தில் ரெக்கார்ட் இருக்கும் பதிவாயிருக்கும் அதை எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப எல்லாமே ஞானத்தில் வந்துடும் சொல்கிறார் இது புராணத்தில் இருக்கக்கூடிய உண்மையான கதை மகாபாரதத்தில் வருது இதை பற்றி ஒரு க முழு விவரம் நான் இன்னொரு நல்ல வீடியோவில் சொல்கிறேன் ஆக உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் தகவலில் சேமிக்கிறது எதுன்னா ஸ்படிகம்தான் அப்பேற்பட்ட தான் நாம் பூஜையாகவும் பயன்படுத்தலாம் பொதுவாகவும் பயன்படுத்தலாம் சுபிச்சம் நிறைய நல்லாயிருக்கும் எங்கே வேணாலும் வச்சாலும் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் வாங்கும் போது மட்டும் தரமாக பார்த்து வாங்க உங்கள் பணத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிங்க தரமாக பாருங்கள் சுத்தி பண்ணிவிடுங்க அவசியம் ஏற்படுத்தினாலும் நாங்கள் கூட உங்களுக்கு தரமானதாக தரோம் இந்த ஸ்படிகத்தை வீட்டில் வச்சு பிரபஞ்சம்னு சொல்லுவோம் ஹாலில் வச்சு பண்ணோம்னா பிரபஞ்ச சக்தின்னு பேர் சுவாமிகிட்ட வச்சால் சிவலிங்கம்னு பேர் இந்த பிரபஞ்ச சக்தியை உள்ளடக்கி அந்த வீடு சுபிட்சமாக இருக்கிறதுக்காக ஸ்படிகத்தை பயன்படுத்துங்க ஸ்படிக மாலையை பயன்படுத்துங்க ஸ்படிக மாலை எல்லாரும் போடுங்க இவங்க தான் போடணும்னா அவங்க தான் போடணுன்றது கிடையவே கிடையாது தரமான ஸ்படிக மாலை வாங்கி போடுங்க அவசியம் வெளியில் கிடைக்கல தரமானது உங்களுக்கு சந்தேகம் நிறைய இடத்துல கொடுக்குறாங்க எல்லாம் நல்ல நல்ல தரமானது தான் கிடைக்கலனா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டில் வச்சு பிரபஞ்ச சக்தியும் ஸ்படிக மாலையோடைய புரூட்சித்தன்மையும் ஹரா சக்தியும் நீங்கள் பெற்று வாழ்வில் நல்ல வளம் பெறணும்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன் வாழ்க நலம் தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள் காமக்கியா தேவி உபாசகர் ஸ்ரீ காமக்க்யா தேவி ஆலயம் வலதுகால் சாய்பாபா அவய குருஸ்தல வளாகம் அம்மன் நகர் காயார் மெயின் ரோட் கொளத்தூர் கிராமம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில் செல் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து மூன்று ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று ஆறு あるある。R R